ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினத்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிப்ஸ் வீடியோ தான். என்ன டிப்ஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த பேக்ரவுண்டெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நான் ரெகுலராக என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நான் எங்கே இருக்கேன், இது எந்த இடம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கோம். இன்றைக்கி வந்து இந்த கொரோனா டைமில் எப்படி வந்து ஆவி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு சளி பிடிக்குது. இப்போ வந்து கிளைமேட் பார்த்தீங்கன்னா வெயில் அடிக்கிறது அப்புறம் மழை வருமே, கிளைமேட் செஞ்சால் நார்மலாகவே சளி பிடிச்சிடும். அந்த ஆக்சுவலாக கோல்டு இருந்தாலும் ஐயோ அப்படி கொரோனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பயந்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா இந்த ஆவி பிடிக்கிறது எப்படி அப்படின்னா, இப்போ நார்மலாக குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹாஸ்பிட்டல் போகிறோம் அப்படின்னா சளிக்கு வந்து டேப்லெட் கொடுப்பாங்க, கொடுத்தா கெட்டியாடும், அதுக்கப்புறம் மூக்கு வழியாக வந்து நம்ம இழுத்து தள்ளணும், அந்த மாதிரி இருக்கும். குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தரமாட்டாங்க. பாத்ரூம்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த டேப்லெட் சாப்பிட்டா வந்து என்ன, குழந்தைய வந்து மூக்கெல்லாம் இழுத்து தள்ளதை வெளியே தள்ளாது. அதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த டேப்லெட் சாப்பிட்டா பாத்ரூம்லேயே வந்து சளி எல்லாமே வந்துடும், அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி பாத்ரூம் போகிறப்ப வர மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் இதுவும் சூப்பராக ஃபிட் இருக்கும். லைட்டாக சளி இருந்தாலே போதும். எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 டேஸ் முன்னாடி லேஸாக வந்து சளி இருக்கும், எனக்கு பயமாக. நான் ஆக்சுவலாக அந்த ஒரு வாரமாக வந்து நான் வீடியோவே போடலை, ஒரு 10 நாள் வீடியோ போடுறதுக்கு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்காக இது தான். ஏன்னா லைட்டாக வந்து எனக்கு வந்து சளி இருக்கிற மாதிரியே இருந்துச்சு, ஒரு பயமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் எல்லோரும் கொரோனாவால் ரொம்பவே வந்து இதாகிறாங்க. அதெல்லாம் பார்க்க கேட்க ரொம்பவே நான் டிஸ்டர்ப் ஆகிட்டேன். அதுதான் உண்மை. ஒரு வாரமாக பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ போடாத காரணமே அதுதான். எனக்கு லேசாக வந்து சளி பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அது அந்த நியூஸை பார்க்குறோம், அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் அந்த மாதிரிலாம் கொரோனா அது இதுன்னு சொல்லிட்டு கேட்டு கேட்டு எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா மைண்டு ரொம்பவே எனக்கு இதாகிடுச்சு. அதுதான் உண்மை. ஆக்சுவலாக போடவே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ் முன்னாடி ஆக்சுவலாக அப்போ கோயம்புத்தூர் வந்தோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஊருக்கு வந்துட்டோம். வந்துட்டு அங்கே ஆவியெல்லாம் பிடிப்போம், அந்த மாதிரி பிடிச்சா எனக்கு வந்து ஒரே நாள் தான் வந்து நான் ஆவி வந்து எனக்கு லேசாக வந்து சளி இருக்கிற மாதிரி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு ஃபீலாகவே இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் இந்த நொச்சியெல்லாம் இந்த வேப்பம் இஞ்சி போட்டு தான் பிடித்தேன். பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா நைட்டு தான் பிடித்தேன். பிடிச்சிட்டு காலையில் அந்த ஆவி பிடிச்சிட்டு காலையில் பார்த்திங்க அப்படின்னா சளி பூரா வந்துருச்சு, நல்லாவே எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு அன்னையிலேருந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நல்லா வெடுக்குன்னு இருந்துச்சு. என்ன சொல்லுவோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துச்சு, எனக்கு எதுவும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. சரி, அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கலான்னு. நொச்சி எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா அந்த வேலியிலெல்லாம் இருக்கும். கொஞ்சம் தள்ளி போனால் கொஞ்சம் அவுட்டர் வேலியிலலாம் இருக்கு கிடைக்கும் நொச்சி இலை. அது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நொச்சி இலை இல்லைன்னாலும் நீங்கள் வேப்பில் இருக்கல வேப்பில் புதினா சேர்த்துக்கோங்க. இது கூட வேணால் லெமன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டா வந்து சூப்பராக இருக்கும். இல்லைன்னா வெறும் நொச்சி இலை மட்டும் இருந்தால் போதும், அது மட்டும் போட்டு பிடிச்சா அவ்வளோ இதாக இருக்குது, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. வாரத்தில் 2 நாள் பிடிச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு சளி இருமல் தலை வந்து வெயிட்டாக கொஞ்சம் வேணும் வேணும்னு வலிக்கும் தெரியுமா, நீர் கோத்தாது. இப்போ வெயிலுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்த்துட்டு நீர் கோத்துக்குது, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வேற வீடியோலாம் போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் மூட அப்செட் ஆனால் போட முடியாதுல்ல, அந்த மாதிரி தான் கொஞ்சம் தெரிஞ்சவங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் வந்து இதாக இருக்காங்க ஹாஸ்பிட்டலில். அதனால் என்னால் வந்து போடவும் முடியல. கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் தானே வீடியோ போடணும், எடிட் பண்ணணும். சரி, இதை கண்டிப்பாக உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னா யாராவது பார்க்குறவங்க யாரோ ஒரு சிலருக்குனாச்சு இது உதவுமே அப்படின்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். இப்போ ஆவி பிடிக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வெயில் எடுத்து வச்சும் நீங்கள் பிடிக்கலாம். வெயில் எடுத்து வச்சு நம்ம போர்வியெல்லாம் போத்தி பிடி அது. அதை விட எனக்கு வந்து என்னென்னா அது அந்த வேப்பர் ஆடு சீக்கிரமாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம கொதி கொதிக்கவே கொஞ்சம் சிம்பிளாக வச்சுட்டு அடுப்பில் வந்து ஆனால் ஒருத்தர் பிடிச்ச ஆவி தண்ணியிலே இன்னொருத்தர் கண்டிப்பாக பிடிக்காதீங்க. மறுபடியும் கீழே கொட்டிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக பண்ணு. ஏன்னா ஒருத்தவங்களுக்கு சளி இருக்கும் இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி. இது வந்து சளி இருக்கிறவங்க தான் பிடிக்கணும் இல்லை, வாரத்தில் வந்து ஒரு 2 நாள் மட்டும் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கொரோனா டைமில் கொஞ்சம் நல்லாயிருக்கும், நம்மளுக்கு எந்த ஒரு பயம் சளி இதில் கொஞ்சம் லேசாக தொந்தரவு வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக ஷேர் பண்ணிடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்ஸ்டா பேஜும் வச்சுருக்கேன், தினம் வரும்னு சொல்லிட்டு அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய். இந்தளவுக்கு தண்ணி வச்சிட்டிங்கன்னா போதும், இது நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் பார்த்திங்க அப்படின்னா அந்த கெமிக்கல் அதெல்லாம் இல்லாத மஞ்சத்தூள்லாம் வந்து எடுத்துங்க. விரலி மஞ்சள் சொல்லுவாங்களா அதுதான் இது, அதை எடுத்திருக்கேன். அது கொஞ்சமாக சேர்த்துக்குங்க. இந்தளவு சேர்த்துருக்கேன், இப்போ கொதிக்கட்டும் இது. இப்போ இந்த மாதிரி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஒரு 4 துண்டு இஞ்சி சேர்த்துக்குங்க. 4 துண்டு இஞ்சி, அது கூட வேப்பம் கொழுந்திருக்குல்ல வேப்பம் தலை சொல்லுவல்ல அது சேர்த்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம், இல்லை நிறைய கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வாரத்தில் ஒரு 2 நேரம் பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு போதும். இந்த மாதிரி எவ்வளோ தலை ஒரு நல்ல ஒரு கைப்பிடி அளவு நல்லா கொழுந்தா இருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். முத்துன தலையாக இல்லாமல் நல்லா கொழுந்தா நம்ம சேர்த்துக்கலாம்.
உளுந்தா சேக்கறப்ப நல்லா இருக்கும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும், நல்லா வேகட்டும். இது பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்கணும். ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வந்து இந்த இஞ்சியும் இந்த வேப்பந்தலையும் பாத்தீங்கன்னா நல்லா வேகணும். இது கூட நம்ம சேக்கிறது பாத்தீங்கன்னா நொச்சி இலை சேர்த்துக்கலாம். இந்த வேலியில எல்லாம் இருக்கும், அந்த தோட்டத்தோரத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வேலியில எல்லாம் இருக்கும், தேடி பார்த்தா கிடைக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் நொச்சி இலை அப்படின்னு சொல்லுவாங்க, கிராமத்து சைடெல்லாம் கிடைக்கும். இல்லை உங்ககிட்ட இந்த நொச்சி இலை இல்லை அப்படின்னா நீங்கள் இப்படி கூட வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். இது கூட வேணும் அப்படின்னா நீங்கள் லெமன் வேணும்னா சேர்த்துக்கலாம். லெமன் நல்லா லெமன் வந்து ஸ்கின் எல்லாம் இருக்கலாம், அதை கூட சேர்த்து நீங்கள் இதில் வேக வச்சுக்கலாம். ஆனால் இந்த நொச்சி இலை சேர்த்தா அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது நல்லா பாருங்க கொதிச்சிருச்சு. இது கூட இந்த நொச்சி இலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இது கொதிக்குது பார்த்தீங்களா, இப்போ இதில் சிம்மில் வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாகவே வந்து ஆவி பிடிச்சிக்கலாம். சிம்மில் வச்சுருங்க, ஏன்னா இப்போ இது நம்ம வெளியே எடுத்து வச்சும் பிடிக்கலாம். அதை விட கொஞ்சம் கொதிச்சுட்டே இருந்தது அப்படின்னா கரெக்டாக இருக்கும். வெளியே பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுனால கொஞ்சம் அந்த இரைச்சல் சத்தம் கேட்குறது. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த டிவி அங்கே இங்கேயும் நியூஸ் பார்த்து யாரோ தொண்டை வலி அப்படின்னு சொன்னால் லேசாக எனக்கு தொண்டை வலிக்கிற மாதிரி இருக்கும், தலைவலினா தலைவலிக்கிற மாதிரி அந்த மாதிரி வந்து எனக்கு மைண்ட் செட்டப் ஆகிடுச்சு. ஒரு வித பயம் கூட சொல்லலாம். இந்த ஆவி பிடிக்கிறது பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து வச்சு நம்ம போர்வையெல்லாம் போத்திட்டு வந்து பிடிப்போமே அந்த மாதிரி பிடிக்கலாம். அந்த மாதிரி பிடிக்கிறப்ப என்னதுன்னா இதோட இது பார்த்தீங்கன்னா கொதிக்க கொதிக்க தான் நம்மளுக்கு நல்லா ஸ்டீம் வர மாதிரி இருக்கும், தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி கொஞ்சம் சிம்பிள் வச்சுக்கோங்க, வச்சுட்டு இப்படி பிடிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு இந்த கொரோனா பார்த்தீங்க அப்படின்னா பயம்தான் சார். கொரோனா வந்து வந்து இறக்குறவங்க ரொம்பவே கம்மி, பயத்தால் இருக்கிறவங்க தான் நான் ரொம்ப அதிகம்னு சொல்லுவேன். ஏன்னா அப்படி பயந்துக்கிறாங்க எங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், ரொம்பவே பயப்படுறோம், கவலைப்படுறோம். குழந்தை அதெல்லாம் நினச்சி கண்டிப்பாக நார்மல் சளி காய்ச்சலெல்லாம் எப்படி வந்து நம்ம கேஷுவலாக இருந்து வந்து மீண்டு வருமோ அதே மாதிரி கண்டிப்பாக இதிலிருந்தும் நம்ம மீண்டு வந்துடலாம். அதுக்கு கொஞ்சம் நம்மளுக்கு தைரியம் கண்டிப்பாக தேவை. இந்த மாதிரி மற்றவர்கள் ஆவி பிடிங்க, ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று இதில் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆவி பிடிக்கிறதுங்கிறது எல்லாருமே பார்த்திங்கன்னா சும்மா சும்மா, ஒரு சிலர் பார்த்திங்கன்னா காலையில் சாயந்தரம் தினத்துக்கு வந்து ஆவி பிடிக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து பிடிச்சோம் அப்படின்னா லிவரில் பார்த்திங்கன்னா லேசாக புண்ணாகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஆவி பிடிக்கலாம். இல்லை நம்ம எங்கேயாச்சும் வெளியே ஒரு கடைக்கு அந்த மாதிரி போயிட்டு வரோம், சின்ன டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம வந்து ஆவி பிடிக்கலாம். அதுக்காக சும்மா நம்ம நார்மலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் இருந்துட்டு சும்மா சும்மா ஆவி பிடிக்கணும் அப்படிங்கிறத, சளி இருக்கிறவங்க லேசாக இருக்கிற மாதிரி இருக்கிற, இல்லை லேசாக வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா தலைவலி இருக்குது அந்த மாதிரி இருந்தால் மட்டும் ஆவி பிடிங்க. இல்லைன்னா நார்மலாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நார்மலாக இருக்கீங்க அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் மட்டும் நீங்கள் ஆவி பிடிச்சிங்கன்னா போதும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையிலேயும் சாயந்தரம் ரெகுலர் நார்மலாக இருப்பாங்க, வீட்டில் பயந்துட்டு ஆவி பிடிப்பாங்க, அப்படி பண்ணுறப்ப நம்மளோட லிவர் வந்து டேமேஜ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் பார்த்து ரொம்ப வந்து ஆவி பிடிக்காதீங்க, எப்போ வேணுமோ அப்போ தேவைக்கு. இல்லைனா வாரத்தில் ஒரு 2 நாள் மட்டும் வெறும் ஸ்ட்ரீமில், அதாவது எதுவும் உங்களுக்கு இல்லை எந்த ப்ராப்ளம் இல்லை உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஆவி பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வெறும் ஸ்ட்ரீம் வெறும் தண்ணியை கொதிக்க வைப்பலாம், அந்த ஆவி மட்டும் பிடிங்க போதும். அதான் ரொம்ப வந்து உடனே திருப்பி திருப்பி நம்ம செஞ்சு நம்ம வந்து எதுவுமே வந்து அதிகமாக வந்து எடுத்துட்டாலும் சரி, எது உடனே ரொட்டீனாக பண்ணாலும் சரி அது நமக்கு கண்டிப்பாக ஆபத்தாகும். அதனால் பார்த்து எப்படி இது பண்ணணுமோ ரொம்ப சேஃபாக இருக்கணுமோ அந்தளவுக்கு நம்ம கண்டிப்பாக இருக்கணும். இப்போ சின்ன இதுனா கூட நம்மளால் ஹாஸ்பிட்டல்லாம் எதுவுமே போக முடியாது, ஒரு தலைவலி ஒரு சும்மா முதலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா லேசாக தலைவலி அந்த மாதிரி சளி இருந்தாலே போவேன். இன்றைக்கி வந்து எனக்கு ஹாஸ்பிட்டலே போகாமல் சளி நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாமே நம்ம கையில் தான் இருக்கலாம். லேசாக சளி பிடிச்சாலும் ஹாஸ்பிட்டல் போகிறது இன்ஜெக்ஷன் பண்ணது அந்த மாதிரி கேட்டகரியான ஆள் தான். ஆனால் இன்றைக்கி வந்து பயந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகாமல் எனக்கு நல்லா இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த வந்து கிளைமேட் பாருங்கள், இப்போ பின்னாடி நல்லா மழை பெஞ்சு இப்போ தான் விட்டுருக்கு. அதனால் கிளைமேட் பார்த்திங்கன்னா அடிக்கொருக்கா வெயில், ஒரு 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி வெயில் அடிச்சுது, அதனால் சேஞ்ச் ஆகுறதுனால எல்லாத்துக்குமே சளி காய்ச்சல் இந்த டைமில் வர்றதான். பயந்துக்காதீங்க, முடிஞ்ச ரொம்ப சிவியரானால் கண்டிப்பாக டாக்டர்கிட்ட போகணும், அதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கங்க. இந்த ஆவி பிடிக்கிறதுனால போயிடும் அப்படின்ட்டுலாம் கண்டிப்பாக சொல்ல முடியாது. லேசாக தான் உங்களுக்கே தெரியும்ல இந்த மாதிரி இருக்கிறப்ப நம்ம ஆவி பிடிச்சா ரொம்பவே நல்லது. அதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.